அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரெட் சாண்டல்வுட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க சீட்டை படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து செம்மர கடத்தலை பற்றி நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து சின்ன குழந்தைங்கன்னா வந்து செம்மர பொம்மையை வச்சு விளையாடும். அது மட்டும் இல்லாமல் வந்து செம்மர அம்மி உலக்க இதில் தான் வந்து சமையல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து சைனாக்காரங்க வந்து இதை வந்து கடத்தி கொண்டு போய் வந்து இதை ரசாயனத்தை யூஸ் பண்ணி வந்து வயகரா இது மாதிரிலாம் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலமாக வந்து அவங்க நிறையா லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் செம்மரை வெட்ட போகிற தமிழர்களை வந்து எப்போவுமே வந்து என்கவுண்ட்ரு இது மாதிரி விஷயத்தில் வந்து கொண்டு போட்டுறாங்க அப்படின்னு வந்து நமக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு வெட்டியை வந்து காட்டுறாங்க. அவரே ரெய்னி கொண்டா திருப்பதி சைடு போகிறாரு. எதுக்காண்டி போகிறவனா வந்து தன்னோட ஃப்ரெண்டை தேண்டி அங்கே போகிறாரு. போய் தெரிஞ்ச டீ கடை எல்லா இடத்துலையும் வந்து விசாரிக்கிறாரு. தமிழர் இருக்க இடத்துல தான் போய் வந்து விசாரிக்கிறாரு. வந்து அவருக்கு வந்து யாருமே வந்து தெரியல. அப்புறம் பேங்க்குக்கு போகிறார். பேங்க்கில் போய் வந்து அவர் ஆந்திரா பேங்க் இருக்கு, அங்கே போய் வந்து விசாரிக்கிறார். இது மாதிரி வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 49,000 சொல்லி ரெண்டு தடவை டெபாசிட் ஆயிருக்கு. நான் சென்னையில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் யார் டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதில் 9 நம்பர் தான் இருக்குது, ஃபோன் நம்பராக யாருன்னு சொல்லி தெரியல. அப்புறம் அங்கே உள்ள வாட்ச்மேனை பார்த்துட்டு வந்து கேட்குறாரு, இவர் தான் வந்து டெபாசிட் பண்ணாரான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் இவர் தான் டெபாசிட் பண்ணார் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீ கடை டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு லாரி டிரைவர் வந்து அங்கே வராரு. அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறார், இது மாதிரி வந்து ஃப்ரெண்டு கர்ணாவை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எதுக்கு இங்கே வரான், அவன் இங்கே வர்றதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த சமயத்தில் வந்து ஃப்ரெண்டு வீட்டை வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அவங்க ஃப்ரெண்டோட அப்பா வந்து உடம்பு சரியாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து படுத்துட்டுருக்காரு. அவர் எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வெற்றி வந்து அந்த லாரியை வந்து ஃப்ரெண்டோட லாரி தான் சொல்லி ஏரி வந்து கொஞ்சம் தூரம் வந்து போகிறாரு. போகிற வழியை பார்த்தா வந்து அந்த லாரியை வந்து போலீஸ்காரங்க வந்து மணிச்சிடுறாங்க. மணிச்சதுக்கப்புறம் வந்து கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி வந்து டின்னர் சாப்பிட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த லாரிக்கு பின்னாடி பார்த்தா வந்து செம்மரை கடத்திருக்காங்க. உடனே வந்து அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அந்த லாரியும் சீஸ் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தோடனே வந்து அரெஸ்ட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் வந்து 3 பேரையும் நல்லா போட்டு அடிக்கிறாரு. அடிச்சோடனே வந்து யாரா நீங்க அப்படின்னு வந்து விசாரிக்கிறாரு. கூட வந்து இன்னும் 2 பேரை வந்து கூடிய அந்த உட்கார வச்சிடறாங்க. ஒரு பெரியவரையும் வந்து இன்னொருத்தரையும் வந்து கொண்டாந்து உட்கார வச்சுறாங்க. யார்டா நீங்கள் சொல்லும்போது வெற்றி சொல்கிறார், இது மாதிரி வந்து நான் என் ஃப்ரெண்டை தேடி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இன்னொருத்த சொல்கிற வந்து நான் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து பாஸ்கருங்களை வந்து கொண்டாந்து சேர்த்து விட்டான் அப்படின்னு வந்து இன்னொருத்த சொல்கிறேன். அந்த பெரிய வந்து என் குடும்ப கஷ்டத்துக்காண்டி வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தன் இருக்காரு, அவர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து ஹரிஹரன் அவர் தான் வந்து என்னை வந்து தீனா மூலமாக வந்து சேர்த்து விட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அந்த விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ஹரிஹரனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஹரிஹரன் ஏன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் வந்து இருக்காரு. சொன்னோடனே வந்து அவங்க என் பேரை சொன்னவனையும் சேர்த்து எல்லாரையும் சேர்த்து என்கவுண்டர் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு தான் உனக்கு மாதம் மாதம் காசு தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த விஷயத்தில் வந்து கணேஷ் இருக்காரு, அவரும் வந்து இருக்காரு. அவரும் இந்த செம்மரை கடத்தலை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் எல்லாரையும் வந்து காட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போகிற மாதிரி போய் தப்பிச்சு வைக்கிறாங்க. தப்பிச்சு வச்சு ஒவ்வொரு ஆளாக வந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் கூட லாரியில் ஏற்றிட்டு வந்தார், அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, இது மாதிரி வந்து கர்ணாகரை எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் வந்து அந்த ஓட்டர் ரூமில் வந்து அந்த ரூமில் வந்து தங்கியிருக்கான் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்களாம் அடிச்சு போட்டு வெற்றி மட்டும் தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போயிட்டு அந்த ஓட்டர் ரூமில் வந்து இருக்க தன்னோட ஃப்ரெண்டையும் வந்து கூட்டிகிட்டு கிளம்பி போகிறாரு. வர வழியில் வந்து கணேஷ் வந்து போலீஸ்காரங்களோட வந்து அங்கே வந்துடுறாரு. வந்து ஃப்ரெண்டை வந்து போலீஸ் கணேஷ் வந்து பிடிச்சிடறாரு. வெற்றி மட்டும் தப்பிச்சு போகிறாரு. வெற்றிக்கும் கணேஷ்க்கும் நடுவில் சண்டை நடக்குது. அங்கேருந்து தப்பிச்சு வெற்றியை வந்து தப்பிச்சு போயிடாரு. தப்பிச்சு போனதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த கேரன் இருக்காரு, அவரோட ரைஸ் மில்லில் தான் வந்து மிச்சம் ஆகிற செம்மரத்தில் வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த வெற்றிக்கு வந்து தெரிய வருது. உடனே போய் ரைஸ் மில்லில் போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ஒழிஞ்சதுக்கப்புறம் வந்து இவரே வந்து டிவிக்காரங்களுக்கும் வந்து போலீஸ்காரங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இங்கே தான் வந்து அந்த 6 என்கவுண்டர் பண்ணியாச்சு, இன்னும் 7வது என்கவுண்டர் வந்து இங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. முழு வந்து ஹரிஹரன் போய் பார்க்குறாரு. அந்த வெற்றி வந்து உட்காந்துருக்கான். இது மாதிரி வந்து போலீஸ் அந்த பத்திரிக்காரங்கன்னா உள்ள வந்தால் நான் என்ன தானே சுட்டுக்குவேன், இப்போ சுட்ட சத்து கேட்டோடனே உள்ள வந்தோடனே உன்னோட செம்மரை கருத்தெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க, நீ வெளியே போய் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கண்ணகரன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் வந்து வெற்றியை வந்து காட்டுக்குள்ளே வச்சு கொண்டுடலான்னு சொல்லிட்டு வெற்றியை வந்து காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு ஹரிஹரன் சுட போடலான்னு போய் பார்க்குறாரு. அப்போ கணேஷ் இருக்கிற போலீஸ் அவர் வந்து அந்த ஹரிஹரன் கையில் வந்து துப்பாக்கி வந்து சுட்டுறாரு. அப்போ கணேஷும் வெற்றியும் சேர்ந்து அந்த ஹரிஹரனும் அவங்க ஆளுகளையும் வந்து அடிக்கிறாங்க. கூட வந்து ஒரு அந்த ஊர் எஸ்பியை வந்து சப்போர்ட் பண்ணிப்பாரு, அவரையும் வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. முடித்ததுக்கப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு வெற்றி வந்து வந்துடுறாரு. ரெண்ட் சாண்டல்வுட் இந்த படத்தோட கதை வந்து முடிது. நன்றி.